வாங்க வணக்கம். வீடியோ கிளப்பில் அன்றைக்கி களி எப்படி கிண்டியிருக்கேன் பாருங்க. இந்த களி எப்படி கிண்டணும்னு விவரம் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே இந்த களி வீடியோ போட்டிருக்கேன். அரை கிலோ மாவுன்னா 2 லிட்டர் தண்ணி, அப்புறம் கருப்பட்டியை நல்லா பாவு காய்ச்சி இருத்துட்டு மறுபடி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது ஏலக்காய் போட்டுடணும். ஏலக்காய் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாவை போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும் களியை. கிண்டிட்டு இப்போ நான் நல்லெண்ணெய் தொடுதேன் பாருங்க. இந்த நல்லெண்ணெய் எப்படி தொட்டுக்கிட்டு இந்த களியை எப்படி உருட்டிடணும். சூட்டோடு இப்படி உருட்டணும், இப்படி பிடிக்கணும் பாருங்க. இப்படி பிடிக்கணும், இப்படி அவ்வளோ அழகாக நல்லா களியை இப்படி பிடிச்சி விடணும். பிடிச்சி உருட்டிடணும் களியை. நல்லா உருட்டிட்டோம்னா பார்க்கறது சாப்பிட அந்த களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தொளிப்பருப்பு போட்டிருக்கோம். தொளிப்பருப்பு, பச்சை அரிசி, 2 ஆலிய அரிசி போட்டோம்னா குறுக்கு வலி நல்லா கேட்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு இதை நான் உருட்டிட்டு உங்கள்ட காமிக்கேன் பாருங்கள். அரை கிலோ மாவில் எத்தனை உருண்டை வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக கிண்டியிருக்கேன். இந்த களி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். லேச நல்லெண்ணெய் மட்டும் தொட்டு உருட்டியிருக்கேன். திருவாதிரைனாலே 1 ரூபா களியாகவும் வரும். திருவாதிரைனா மெயினே களி தான் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குன்னு அரை கிலோ மாவில் நான் எப்படி செய்யணுங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே களி வீடியோ போட்டிருக்கேன். இது 2வது சும்மா களியை கிண்டி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், உருட்டி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள்.